வணக்கம் நண்பர்களே, மலரட்டும் புன்சிரிப்ப வாழ்க வையகம். கோசி சேனல் மெட்ராஸ்ல ஒரு புதுமையான, ரொம்பவே மனசுக்கு நிறைவான ஒரு சந்தோஷமான வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி கோசி சேனல் மெட்ராஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல வந்த குல்ஃபி ரெசிபியை பாராட்டி ஒரு கிஃப்ட் எனக்கு வந்திருக்குது. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ இந்த கிஃப்ட் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக குல்ஃபி மேக்கர் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணும்போது ரொம்பவே ஒரு அப்ரிஷியேஷனாக அதை தான் நினச்சேன் நான். இது ரொம்ப சின்ன கிஃப்ட் தான், பட் இதோட வேல்யூ ரொம்பவே பெருசு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அப்ரிஷியேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தையும் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எனக்கு இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ இதை நான் ரொம்ப ஆர்வமாகவே இப்போ ஓப்பன் பண்ணி, ஸோ இதில் வந்து நம்ம அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இதில் குல்ஃபி நம்ம செய்து எப்படி வந்திருக்குன்றதை நம்ம கட்டாயமாக இதில் நான் போடணும்னு ஆசைப்பட்டு இப்போ நான் செய்துட்டுருக்கேன். ஸோ உங்களோட இந்த ஹாப்பினஸை நான் ரொம்பவே ஆசையோடு பகிர்ந்துக்கிறேன். ஸோ இப்போ கிஃப்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கவரை வந்து நான் ஸ்லோவாக வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த கிஃப்ட் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபரோட அந்த சிஸ்டரோட பேர் வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. பட் எனக்கு அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு நிகழ்வை வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அருமையான ஒரு தருணத்தை நான் அவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக தான் இப்போ அந்த வீடியோ நான் எடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு குல்ஃபி மேக்கர். ஸோ இப்போ நம்ம அந்த ஷீட்டெல்லாம் வெளியே எடுக்கணும். ஸோ அதனால் அந்த குல்ஃபி ஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த குல்ஃபி மேக்கரில் என்ன அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, இதில் என்ன ஹாப்பினஸ்ன்னு நினைக்காதீங்க. பட் இது எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஃபஸ்ட் கிஃப்ட்னே சொல்லலாம். என்னோடய குக்கிங்கில் எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ரெசிபி இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சி அது மூலமாக இந்த கிஃப்ட் வந்து எங்களுக்கு வந்தது ரொம்பவே எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுலேயே நான் வந்து இன்றைக்கி குல்ஃபி மறுபடியும் செய்து ஸோ அவங்களுக்கு இதை வந்து டெடிகேட் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்துட்ருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நம்ம லிக்விட் சோப் போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிளாஸ்டிக்கோட ஸ்மெல் வந்து அதில் இருக்கக்கூடாது. அண்ட் எகெயின் அந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தண்ணி போட்டு நல்லா சோப் ஆயில் போட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹாஃப் அன் அவர் நான் அப்படியே ஊற விட்டுட்டேன். ஸோ நல்லா சூப் வாட்டர்லேருந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை அப் ஆகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கும் கோசி சேனலில் வரக்கூடிய ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயம் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நம்மளுடைய ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இது அமையும் நான் நம்புகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய குல்ஃபி வந்து மோல்டில் ஊற்றியாச்சு. நான் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி தான் செஞ்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் மோல்டில் ஊற்றிட்டு ஸோ இதை லாக் பண்ணிடலாம். இந்த குல்ஃபி எப்படி ரெடி பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம கோசி சேனல் மெட்ராஸில் குல்ஃபி மேக்கிங் வீடியோ இருக்குது, நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நான் ஃபுல்லாகவே லாக் பண்ணிட்டேன். இப்போ இதை ஃப்ரீசரில் நான் வந்து செட் பண்ண போகிறேன். இதை வந்து நான் நைட் செட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் எடுத்து பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு மோல்டாக இருக்குது, எப்படி வந்திருக்குதுன்னு. மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி நம்ம குல்ஃபியை வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ குல்ஃபி சூப்பராக வந்துருச்சு. ஸோ கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான, எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அருமையான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு எகெயின் குசி சேனல் மெட்ராஸில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கையில் வலியாமல் இருக்கிறதுக்கு அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அந்த மூடி சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரொம்பவே சூப்பரான இந்த கிஃப்ட் எனக்கு கொடுத்த அந்த சிஸ்டருக்காக நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அவங்களுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒரு அருமையான வீடியோ பதிவோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை, சி யூ சூன்.